எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஆகும். சைவத்துல குடல் குழம்பு வைக்கிற சாமி சாமி கருப்பசாமி சைவம் சாப்பிட மாட்டான்டா. குடல் குழம்பு சாப்பிட்ற ஃபீலிங் வருது பண்ணி அந்த கிழங்கு சாப்பிட்றது கோத்துக்கு வச்சு அடிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. நம்ம எந்த மாதிரி உணவுக்கு வேணாலும் இதை பயன்படுத்தலனா வாங்கிட்டு கருப்புசாமின்றாரு காலில் சலகை கத்தாசாமி காத வலிக்குது உனக்கு காது கேட்காது அதனாலதான் கத்துறேன் எங்கடா நீ நட சொல்ற பண்ணி குடல் குழம்பு வேணுமா இருக்கு. குடல் வாங்கலனா அதுக்கு பதிலா சைவத்துல வேணா குடல் குழம்பு செஞ்சு தரவா? கருப்பசாமி சைவம் சாப்பிட மாட்டான்டா. அப்பனா பட்னியா கடா வணக்க கட்டது கருப்பசாமி கந்தசாமி மாடசாமி குப்புசாமி வேலுசாமி மாடசாமி மடசாமி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஆகும். சைவத்துல குடல் குழம்பு வைக்கிற சாமி சாமி கடவுள்லாம் கூட்டு வர்றீங்க கடவுளுங்களை பத்தி சில சாமிங்க வந்து அசைவம் சாப்பிடுவாங்க சில பேர் வந்து சைவம் சாப்பிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த கார்த்திகை மாசம் எல்லாம் மாலை போடுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு குடல் குழம்பு சுவையில சைவ குடல் குழம்பு செய்ய போறோம். இன்னைக்கு ஒரு 70 குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சிறப்பான முறையில் தட்டப்புட்டலான சாப்பாடு கொடுக்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெஜ் பிரியாணி மீல் மேக்கர் சிச்சி பை கேசரி தயிர் பச்சரி கத்திரிக்காய் தொக்கு வாழைப்பழம் உருளைக்கிழங்கு பொரியல் இது எல்லாம் சிறப்பான முறையில் கொண்டு கொடுக்குறோம். மதிய விருந்து கொடுக்குறோம். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இன்றைக்கி விருந்து கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரகுபதி அம்மா. அவங்களுடைய 1st நினைவு நாளுக்காக அம்மாவை நினைத்து உணவு கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மகேஷ் குணசேகரன் குருமூர்த்தி மற்றும் குடும்பத்தினர் கணவாப்பாளையம் பிரிவு புஜவனூர் கோவை அங்கேருந்து இந்த உணவு கொடுக்குறாங்க. அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைஞ்சு அவங்க ஆசீர்வாதம் என்று அந்த அவங்க குடும்பத்துக்கு நிலைச்சிருக்கணும் என்று கட்டுறது கையாளும் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசி ஆற போகிற குழந்தைங்கள் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். பைனாப்பிள் கேசரி ரெடி நீ ரெடி ஆகிட்டியா சாப்பிட்றதுக்கு? நான் சிறப்பான உருளைக்கிழங்கு ரெடியா? உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. என்ன தம்பி வெஜ் பிரியாணியா? வெஜ் பிரியாணினா சிறப்பாடுங்க. கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிருக்கு. எள்ளு வேர்களை போட்டு இறக்கிறோம். எள்ளு வேர்களை போகிறீங்களா? ஓ ஓகேண்ணா. சைவ குடல் கிராவிக்கு தேவையான பொருள் பார்க்குறோம் வாங்க. முக்கியமான பொருள் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு செக்கெண்ணெய் சுத்தமான கடலை எண்ணெய் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி மல்லிப்பொடி சைவத்தை அசைவமாக மாத்திர மட்டன் மசாலா கல் உப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கொத்தமல்லி தலை. சைவ குடல் கிராவிக்கு இவ்வளோதாங்க பொருள். சமைக்க போகலாம் வாங்க. இப்போ வானம் வேற வர வரன்னு இடி சும்மா சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இங்கே சாப்பிட வரேன். ஆமாம் அதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே சமைச்சிடுறோம். அவர் வந்தாருன்னா சாப்பாடு அவருக்கும் இல்லை நம்மளுக்கும் இல்லை தனியாக போயிடும். இப்போ சைவ குடல் கிராவிக்கு இப்போ வந்து பச்சை பட்டாணியாக அவிச்சிக்கிறோம். இது வந்து ஒரு 10-12 மணி நேரம் ஊற வச்சாதான் நாக்கில் நமக்கு வந்து சுவை வந்து அந்த குடல் மாரியே வரும். அதே இது டைரெக்டாக பச்சை பட்டாணி கிடச்சிச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி குக்கர்லலாம் வேக வைக்கணும்ன்ட்டு இல்லை நம்ம டேரெக்டாக கிரேவிலேயே நம்ம அதை சேர்த்துக்கலாம். ஒரு 5 பேருக்கு செய்கிறாங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அதாவது 1/4 கிலோ அளவுக்கு பட்டாணி எடுத்துக்கலாண்ணா. இதுவும் 12 மணி நேரம் ஊற வச்சுருக்கீங்களா? இல்லைண்ணா வெட்டி கழுவி வச்சுருக்கோண்ணா. இன்றைக்கி வந்து தோலோடு இருக்கு. தோலோடு சேர்த்தோம்னா இந்த வாயு தோலை வந்து கம்மியாகும் அப்படின்றாங்கண்ணா. அதனால தான் இன்றைக்கி தோலோடு சேர்க்குறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த முழுதும் கேஸ் கேஸ் அதனால் அது வேறு கேஸ் தான். இதையும் பட்டாணி கூட போட்டு வேக வச்சுக்கிறோம். வேறு தண்ணி ஊற்றுறோம். ஊற வச்ச தண்ணி இல்லாமல் அடுத்தது நல்ல தண்ணி ஊற்றிக்கிறோம். ஊற வச்சதில் ஊரணி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோ. வேக வச்சுக்கிறோம். சரிண்ணா சிலிண்டர் அடுப்பு அங்கே வச்சுட்டு இங்கே வந்து டக்குன்னு விறகடுப்பு மாறிட்டீங்க. ரெண்டும் உண்டு.
அந்த பக்கம் அது வேகுது இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த ஜாமான்களை வதக்குறோம் ஜாமானே வதக்குறாரு அவரு மப்பு ஏறிடுச்சு மட மடன்னு வானத்துல டக்குன்னு மப்பு ஏறி போச்சானா செக்கண்ண கடல் என்னண்ணா 150 ரூபா அளவுக்கு சேர்த்துக்கிறோம் சேகரண்ணா நம்ம ஊருக்கு போயிருந்தப்போ ஒரு மரத்தை பாதுகாக்க முடியாமல் போயிடுச்சுண்ணா இடி வந்துச்சு அது நம்ம இருந்தால் கூட பாதுகாக்க முடியாது அங்கே ஊர்ந்த இடி உன் தலையில் வந்துருந்தாவது ஒரு புரோஜனம் உண்டு அம்மா ஒரு புத்திசாலி ஒரு வீடியோ போட்டிருக்கலாம் கறி குழம்புக்கு என்னென்ன மூணு பெரிய வெங்காயம் ஒரு 5 பச்சை மிளகாவ 2 கீரை இருக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சா நல்லா வதங்க வதங்கிடுச்சுன்னா இஞ்சி 2 ஸ்பூன் பூண்டு 2 ஸ்பூன் இப்போ ஒன்று கேட்டாரு 1/2 கிலோ தக்காளி தக்காளி நல்லா கரையணும்னா அதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறோம் தக்காளி இந்த அளவுக்கு குழஞ்சிருந்தா அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி 25 கிராம் அளவுக்கு மட்டன் மசாலா இது தானே அந்த மட்டன் மசாலா தான் வாசனை நல்லா இருக்கும் மட்டன் மசாலா போட்டோன்னு இல்லையா மட்டன் சாப்பிட்ற ஃபீல் அதாவது குடல் சாப்பிட்ற ஃபீல் நம்மளுக்கு கிடைக்குன்னா இப்போ இந்த மசாலா எல்லாம் கெட்டியான பின்னாடி தண்ணி சேர்த்துக்கிறோம் பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா வந்துருச்சுங்கண்ணா சிறப்பாக வந்துருச்சு இப்போ அதை வந்து இங்கே மசாலாவும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இதுலேயே நம்ம சேர்த்துறோம் உடல் குழம்பு உருவாக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கருப்பு சாமியே குழம்பு வச்சு சாப்பிட்றது ஜாங் புரியண்ணா அட்டகாசமாக போட்டுக்கிட்டு இருக்கீங்களே பார்க்கும்போது சாப்பிடணும் போல இருக்கு சாப்பிட்றலாம் உருளைக்கிழங்குலாம் நல்லா குழஞ்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக கிடைக்கணும் இந்த அளவுக்கு வரணும் வரணும் இப்போ வெட்டி வச்சா மல்லி தலையை சேர்த்துக்கிறோம் சைவ குடல் குழம்பு ரெடி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடக்கூடிய குடல் குழம்பு ரெடி ஆகிச்சு இறக்க போகிறேன் ஓகேண்ணா கருப்பனுக்கு கருப்பு தட்டியே கொடுத்துட்டுனா வை வெள்ளக்கருப்பு வெள்ளக்கருப்பு சாமி கொடுத்த முதல்ல மலை ஏற்றுங்க தூக்குங்க வாசனை தூக்கு தூக்குன்னு தூக்குதுண்ணா குடல் சைவ குருமா இடி முழுங்கு இடி முழுங்குனாரு வந்து இடி மழை எல்லாம் போயிடுச்சு வருது 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 கருப்பு சாப்பிடணும் இல்லையா அதனால மழை வெயிட்டிங் இல்லை நம்ம தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டோமே அவர் வந்தாருன்னா இவர் இருக்க மாட்டார் அது ரைட் அதனால தான் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பிட்டு பார்த்துருமா சைவ குடல் குழம்பு எங்கேயோ தூங்கிட்டு இருந்த பசியெல்லாம் கிளம்பி வந்துச்சு கண்டிப்பாங்கண்ணா தரமா இருக்குண்ணா செம்மையா இருக்கு செம்மையான சுவை டேஸ்ட் நல்லாயிருக்கு குடல் குழம்பு சாப்பிட்ற ஃபீலிங் வருது பண்ணி அந்த கிழங்கு சாப்பிட்றது சோத்துக்கு வச்சு அடிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது நம்ம எந்த மாதிரி உணவுக்கு வேணாலும் இதை பயன்படுத்தலைன்னா அந்த மட்டன் மசாலா போட்டதை சாப்பிடும்போது அந்த குடல் சாப்பிட்ற அந்த ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கு தரமாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி உருளைக்கிழங்கு கருப்பசாமியே சொல்லிட்டாரு குடல் இல்லாட்டாலும் சைவ குடல் குருமாவது கொடுங்கண்ணே சாப்பிட்டாரு நல்லா இருக்குன்ட்டாரு சாமி மலை ஏற்றிடுமா ஏற்றிடுவோம் ஆரம்பத்தில் மக்கள் பார்த்துருப்பாங்க அண்ணனோட தட்டு இதோட சுவை சொல்லணும் அப்படின்னா 2 பூரி இருந்துச்சு இப்போ பாருங்க அந்த சுவை திரும்ப திரும்ப கேட்டு பாருங்க இந்த அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு சுவை நல்லா இருக்கு இதே சுவையை நீங்களும் சாப்பிடணுனாக்கா உங்கள் வீட்டு நிகழ்ச்சிக்கு எங்களை கூப்பிடுங்க சமைச்சு தரேன் நாங்கள் தயார் சாப்பிட நீங்கள் தயாரா கட்டுறது கையில் சேனலில் கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கூப்பிடுங்க கட்டுறது கையில் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இப்போ நிர்மல் ஆசிரமத்துக்கு குழந்தைங்களுக்கு மதிய விருந்து கொண்டு வந்திருக்கிறோம் என்னென்ன கொண்டு வந்துருக்கு பார்க்கலாமா கண்டிப்பாண்ணா வெஜ் பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு தயிர் பச்சரி மீல் மேக்கர் 6 மை கேசரி உருளைக்கிழங்கு வறுவல் வாழைப்பழங்கள் இந்த விருந்து சாப்பிட குழந்தைங்களும் தயாராக இருக்காங்க பார்க்கலாம் வாங்க விசுவாசம் கொள்பவன் இறக்கவும் உயிர் வாழ்வான் என்ற இறை வார்த்தைக்கேற்ப இன்றைய நாளிலே
ரகுபதி அம்மாவின் நினைவு நாளே நினைவு கூர்ந்து இந்த நாளிலே எமது குழந்தைகளுக்கு உணவளிக்க வந்திருக்கின்ற அந்த குடும்பத்தாரை நினைவாக ஆசீர்வதி வந்தவரே, ரகுபதி அம்மாவின் நினைவு நாளிலே அவர்களின் மண்டபத்தில் வாழும் போது அவர்களுக்கு செய்த எல்லா நன்மைத்தனத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் வந்தவரே. ரகுபதி அம்மா அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து. சரிங்களா, நல்லா இருக்குங்களா சாப்பாடு? நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்குங்களா? பிரியாணி நல்லா இருக்கா? பாய் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ரகுபதி அம்மா அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து. சரிங்களா, ரகுபதி அம்மா அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து. சரிங்களா, நல்லா இருக்கா? ஒன்று சாப்பாடு நல்லா இருக்கடா. தேங்க்யூ தேங்க்யூ. சாப்பிடு சாப்பாடு நல்லா இருக்கு. சாப்பிடு. ஓகே பாய் பாய் பாய். இப்போ பார்த்துருப்பீங்க மதிய விருந்து இந்த குழந்தைங்களை எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்ருக்காங்கன்னு. ரகுபதி அம்மா அவங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக அம்மாவை நினைத்து உணவு கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மகேஷ், குணசேகரன், குருமூர்த்தி மற்றும் குடும்பத்தினர். கணவாப்பாளையம் பிரிவு புஜவனூர் கோவை, அங்கேருந்து இந்த உணவு கொடுக்குறாங்க. அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைஞ்சு அவங்க ஆசீர்வாதம் என்று அந்த அவங்க குடும்பத்துக்கு நிலைச்சிருக்கணும் என்று கட்டுறது கையாளும் குடும்பத்தின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க, நீங்கள் என்ன மாதிரி உதவியாக இருந்தாலும் எங்கள் சேனலில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையால சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.